இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை சீஸ் ஃபயர், போரை நிறுத்தி கட்டுறேன் பாருங்க அப்படின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே சொன்ன நபர் யார்? இஸ்ரேலிய தூதரகம் முன்னாடி ஒரு அமெரிக்க இராணுவ வீரர் தன்னுடைய உயிரையே மாச்சிக்கிட்டார். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? இஸ் லைக் முத்துக்குமரன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் சரியாக வருமா? யார் அந்த முத்துக்குமரன் என்ற கேள்விகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் தாண்டி உலகத்தினுடைய 17% இன்டர்நெட் சேவையை கட் செஞ்சுருக்காங்க ஒரு முக்கியமான நபர். அவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சரித்திர சாதனைகள் என்னென்ன? இதன் மூலியமாக உலகத்தினுடைய அந்த இன்டர்நெட் சேவை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். March 4 அதற்குள்ள போர் நிறுத்தம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன். 400 பாலஸ்தீனியர்கள் வந்து விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு களம் கண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கூலாக என்னுடைய செக்யூரிட்டி பாலிசி ஆஃபீஸர் இது ரிலேட்டடாக நான் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி கூடிய விரைவிலேயே March 4 அதாவது வரக்கூடிய மண்டேக்குள்ளே பின்னிடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த பின்னிடுவோம் அப்படிங்கிறது வந்து யார் சொல்லியிருக்காருன்னா அதிபர் பைடன் தான் சொல்லியிருக்கார். அதுவும் ஒரு ஐஸ்கிரீம் பார்க், ஐஸ்கிரீம் சாப்பிட்ற கடையில் நின்றுக்கிட்டு அவர் ஒரு 30,000 இறந்து போன நிகழ்வை பற்றி பேசி, அது மட்டும் கிடையாது ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்லை நக்கிக்கிட்டேன்னு சொல்லலாம், லிக் பண்ணிக்கிட்டே அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலாக பார்க்கப்படுது. பென்டகனுடைய ஸ்போக் பர்சன் ரைடர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆரோன் அப்படிங்கிற நபர், 25 ஆன நபர், அவருடைய அந்த தற்கொலை முயற்சி அப்படிங்கிறது இறந்து போயிட்டார். இன்றைக்கு தேதிக்கு அவர் இல்லை, 25 பையன், இஸ்ரேலோடு வந்து ஹமாஸ் போரிடுவது, அதனால் பாலஸ்தீன மக்கள் வந்து இறந்து போகிறது, ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பெரிய அளவிலான ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு எல்லாரையும் ஆளாக்குன அந்த நபர் வந்து இன்றைக்கி நம்ம கூட இல்லை. ஆனால் ஒரு அமெரிக்காவில் பிறந்துக்கிட்டு அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ வீரர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இல்லாமல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவிலேயும் நல்லுள்ளங்கள் படைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. ஒரு காலத்தில் ஞாபகம் இருக்கா, இலங்கையில் போர் நடக்கும்போது முத்துக்குமார்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவர் தன்னுடைய உடலில் நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு அவர் பேசின வார்த்தைகள், அவர் எழுதியிருந்து அவர் கையில் வச்சுக்கிட்டு பேசின வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தலைநகரமே ஸ்தம்பிச்சு போன நாட்கள் அது, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கண்ணீர் விட்டு கதறி எழுத நாட்கள் அது. இறை நம்பிக்கை உடையவர்கள் கூட முத்துக்குமரனுடைய ஆன்மா சாந்தியடைவதற்கும் அவருடைய இலைப்பாறுதலுக்காகவும் வேண்டி கொண்ட நிகழ்வுகள் அது. அப்படிப்பட்ட தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் ஈழத்திற்காகவும் பல்வேறு சாதனைகளை எவ்வளவோ பேர் செஞ்சுருக்காங்க. ஆனால் முத்துக்குமார் நிகழ்த்திய அப்படி ஒரு சரித்திர நிகழ்வுங்கிறது யாராலையும் செய்ய முடியலை. அந்த மக்களுக்கான உணவு கேட்கலை, உடை கேட்கலை, அவங்க வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டாங்க. தமிழீழம் அப்படிங்கிறது ஒன்று தான் வந்து தமிழினம் அங்கே தலை தூங்கிறதுக்கு சரியான வழியாக இருக்கும் அப்படிங்கிறத முத்துக்குமாரன் கடைசி தருவாயில் கூட சொல்லி உயிர் நீத்தார். அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிய மண்ணு தான் இதே தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருந்து இங்கே நம்ம ஒழிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஃப்ரீ பாலஸ்தீன். சொந்த நாட்டு மக்களுக்குத்தான் தாய் நிலத்தை மறுபடியும் திருப்பி கொடுங்கடா அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நம்முடைய குரல்கள் வந்து ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் பொய் சொல்லுவாங்க பொய் சொல்லுவாங்கன்னு நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அனுபவ ரீதியாக வந்து நிறையா பேர் அதை உணர்ந்திருப்பீங்களா என்னென்னு நமக்கு தெரியாது. ஆனால் WTO உலக வர்த்தக சபையினுடைய மாநாடு அபுதாபியில் நடக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம், இவ்வளவு காலமாக சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான கூட்டு நடவடிக்கையுமே கிடையாது, வெறிஞ்சோரை திண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வெறும்பானையை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட நம்ம கூட்டணி வைக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா தெளிவாக இருந்தது. ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன தெரியுமா வித்தியாசமான காய்நகரத்தில் பண்ணாங்க, அவங்க அவங்களுடைய பொருளாதார அமைச்சர் ஒருத்தரை ஏதோ ஒரு கார்டு கொடுத்து அபுதாபிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்த கார்டை சுமந்துட்டு போன அவர் நம்ம அபுதாபியில் இருக்கக்கூடிய இந்த நம்ம ஷேக்கெலாம் இருப்பாங்கள்ல அவங்களில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சரோட
கை கொடுக்கக்கூடிய ஈவெண்ட்டில் அப்படி போய் பார்ட்டிசிபேட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த அபுதாபியில் இருக்கக்கூடிய அந்த சவுதி அமைச்சருக்கு இவர் யாருனே தெரில. கார்டு கொடுக்குறாரு, கார்டை வாங்கிக்கிறாரு, பதிலுக்கு வந்து இன்னொரு மரியாதைக்காக ஒருத்தவங்க கார்டை வந்து திருப்பி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே நேற்றைய செய்திகள் பெரிய அளவில் வந்தது, சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் உறவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. என்னடா இது, இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா அந்த நபர் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சவுதியினுடைய அந்த அமைச்சர் சொல்லியிருக்கார். இப்போ அவர் இஸ்ரேலுடைய பொருளாதார அமைச்சர். ஏங்க, அந்தாலும் நான் பார்த்ததே கிடையாதுங்க, அவராக வந்து பேசினார். நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார்டு கொடுக்குறாருங்கிறதுனால கார்டு கொடுத்தேன். ரெண்டாவது அதில் என்ன இருக்குது ஏது இருக்குங்களோ தெரில, பட் மீடியாவில் வேறு மாதிரி செய்தி வரவும் தான் வந்து அவர் யார் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தா இஸ்ரேல்காரர். அவருக்கு நாங்கள் அழைப்பு கூட கொடுக்கல, எப்படி உள்ளே வந்தார்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி விட்டாங்க. போராடங்களில் பூரா பொங்கல் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுறது, அது மட்டும் இல்லை இருக்கிறதுக்கு இருப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய பணக்காரங்க கூட போய் ஒட்டிக்கிறது, இந்த செய்வன பண்ணுற வேலையை மட்டுமே வந்து ரெட்டை குடும்பியை வச்சுக்கிட்டு ஜியோனிஸ்ட்டுகள் ஒரு காலத்தில் பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அதனுடைய வம்சாவளியாக வந்திருக்கக்கூடிய யூதர்களும் இப்போது இந்த மாதிரியான தில்முள்ளு வேலைகளையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தோல்வி உரிச்சு காட்டி விட்டுருச்சு சவுதி அரேபியாவினுடைய இந்த அபுதாபி அப்படிங்கிற உலக வர்த்த சமயமான நாடு அப்படிங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளையும் பரப்பி உலக நாடுகளோடு நாங்கள் வந்து ரொம்ப நட்புறவோடு இருக்கோம் அப்படிங்கிற அந்த மாதிரியான பிம்பத்தை உருவாக்குறதுக்கும் இஸ்ரேல் வந்து கேடுகட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை யாரும் மக்கள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற செய்தியையும் அபுதாபி சைட்லேருந்து ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. யூஎன்எஸ்சி ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர சபை போரை நிறுத்த தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணியிருக்கார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ரஷ்யாவில் அதிபர் புட்டின் ஹமாஸுடைய லீடர்களையும் பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய பிரசிடெண்ட் மிஸ்டர் முகமது அப்பாஸ் அவரையும் சந்திக்கிறதுக்கான பெரிய முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் யார், பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற செய்தி ஏதோ ஒன்று பெரிய அளவில் சம்பவம் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வைக்குது. அது மட்டும் கிடையாது, துருக்கி வந்து ஐசிஜியில் ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு. இந்த தாக்குதல் அக்டோபர் 7 அப்படிங்கிறது முதல் தடவை ஹமாஸ் நிகழ்த்து தான் சொல்கிறாங்க, அது உண்மை கிடையாது. கடந்த 2018 இருந்தே தொடர்ச்சியாக இஸ்ரேல்காரங்க எங்களுடைய நாட்டின் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களெல்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்திட்டருந்து வாங்கின அந்த ரெக்கார்டு எல்லாமே வீடியோஸு ஆடியோஸு அதற்கு பிறகு வீட்டுக்குள்ளே புகுந்து இஸ்ரேல் வந்து தவறாக நடந்து கொண்ட விதங்கள், நைட்டு 11 மணிக்கெலாம் வந்து 11-12 மணிக்கெலாம் கதவை தட்டி அங்கே இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய பெண்களை வந்து வீட்டில் வந்து அவங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே துப்பாக்கி வச்சு சுற்றிக்கிட்டு இருந்த நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே வீடியோ ஃபுட்டேஜாக வந்து ஐசிஜேக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க துருக்கி. ஸோ இது பெரிய ரிப்போர்ட்டாக பார்க்கப்படுது. இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இன்றைக்கு நேற்று கிடையாது 2018 இனப்படுகொலையை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு தான் பொறுத்து பொறுத்து பார்த்துருந்தா அந்த நாட்டினுடைய மக்களினுடைய அங்கீகரித்த ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அக்டோபர் 7 அன்னைக்கு ஒரு பெரிய அட்டாக்கை நிகழ்த்தி காட்டுறாங்க. இதுதான் இங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஜியில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் துருக்கி வந்து ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் பியூரோ நசல் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ இடையில கொடுத்துருந்த அவர் பேட்டியில் பார்க்கும்போது சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதில் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோடு நாங்கள் படப்படக்கூடிய அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறதுனுடைய ஆயத்த கட்டம் தான் இங்கே பாலஸ்தீன் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருடைய ரிசைன் அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எது எப்படியோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஒரு 6 மாத காலம் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ரமலான் மாதத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்கு இஸ்லாமியர்களுக்கு உதவிகரமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. கிழக்கு ஆசியாவிலேருந்து எகிப்து வரைக்கும், சவுதி அரேபியாவில் இருந்து சைனாவில் இருந்து கத்தார் வரைக்கும், இந்த எல்லைகள் வரைக்கும் கிட்டத்தட்ட 17% ஃபைபர் நெட் கேபிள் வந்து கட்டாயிருக்கு, இன்டர்நெட் சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை செஞ்சு முடித்தது யார் அப்படின்னா, 4 கேபிள் வேற கட் பண்ணியிருக்காங்க ஹவுதிகள் அப்படின்னு. ஸோ அண்டர்சி வாட்டரில் எந்த விதமான ப்ராப்ளமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஹவுதிகள் பெரிய அளவிலான தடையை ஏற்படுத்துவதற்கும் இன்டர்நெட்டை வந்து டோட்டலாக பேன் பண்ணுறதுக்குமான பெரிய சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க. உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு மாதிரி கிட்டத்தட்ட இதை சரி பண்ணுறதுக்கு மட்டும் 6-8 வார காலம் ஆகும் அப்படிங்கிறாங்க, அதாவது 2 மாத காலம் ஆகுமா. ஸோ இப்படிப்பட்ட தாக்குதலை வந்து ஹவுதிகள் செய்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. தொடர்ந்து வந்து யூகே அண்ட் யூஎஸ் வந்து அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்காங்க ஹவுதிகள் மீது. பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க பொங்கி எழுந்து இந்த சம்பவத்தை செஞ்சுருக்கிறதுங்கிறது என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறது இல்லாமல், நல்ல வேலை இப்போவாது இதை பண்ணாங்களே அப்படின்னு கேட்குறவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். ஸோ
வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கத்தான் செய்வான் அப்படிங்கிற ஒரு கதையாக தான் மாறி போய் நிற்குது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான பிரச்சனையில் ஹவுதிகள் வந்து சகோதர யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விடயத்தை அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.